திருக்கோயிலுக்கு வரும் வழி பாதைகளாக தாம்பரத்திலிருந்து பண்ளூர் 400 அடி பைபாஸ் வழியாக கூந்தமல்லி வந்து இறங்கினா கூந்தமல்லியிலிருந்து 1 கிலோமீட்டர் அளவில் வடக்கு மலையம்பாக்கம் இங்கு சன்னதி அமைப்பு. சித்தர் இருக்காங்க. வியாழக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா நம்மளோட திருக்கரத்தாலேயே நம்ம அவருக்கு அபிஷேகம் பாலபிஷேகம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்பி வரவங்களுக்கு அவர் என்றைக்குமே கைவிட மாட்டார். ராஜமுருகர் வந்து மூலவர் ராஜமுருகரை பார்த்தீங்கன்னா குடிமரத்துலேருந்து 9 முறை நம்மளோட பிரச்சனைகளை சொல்லிட்டு அவரோட மூலஸ்தானத்தை சுற்றி வந்தோம் அப்படின்னா நம்மளோட நோய் நொடி, திருமண தடை, குழந்தை பாக்கி இல்லாதவங்களை குழந்தை வரும், நோய் நொடிகள் எல்லாமே தீர்த்து அவரோட அருளை வந்து பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக நமக்கு தராரு. இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். ஏன்னா எனக்கு எத்தனையோ பிரச்சனைகளை வந்து அவர் தீர்த்திருக்காரு. இங்கே நின்று நம்மளோட பிரச்சனைகளை சொல்லிட்டு நம்ம வெளியே போகும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அவ்வளோ ஒரு திருப்தி வரும். அவரோட அனுகிரகம் நம்ம மேலே வந்து பட்டா மாதிரி ஒரு பலம் நமக்குள்ளே அது தானாக வரும். அது சொல்ல வேண்டாம். ஒரு ஒருத்தரும் வாங்க வந்து இவரை பார்த்துட்டு உங்களோட குறைகள் அவர்கிட்ட சொல்லுங்கள். இங்கேருந்து நீங்கள் போகும்போதே அது நிவர்த்தி ஆகிருக்கும் கண்டிப்பாக. அது வந்து நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். நான் மட்டும் கிடையாது, இங்கே வர எத்தனையோ பக்தர்கள் வந்து அவரோட குறைகளை இங்கே வச்சாங்கனாலே அவர் பார்த்துக்குவார். அவரோட அவரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தீராத வினையெல்லாம் தீந்துடும். அவ்வளோதான், வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. கோவிலில் நாம் நுழைந்தவுடன் நம்மை வரவேற்று ஆசீர்வதிக்கிறார் ஸ்ரீ நவசக்தி விநாயகர். தியானம் செய்யும் இடத்தில் வடபழனி சித்தருடன் வலது இடது முறையாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியும் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அருள் பாலிக்கின்றனர். ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகன் திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அம்மச்சார் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். இங்கே வியாழக்கிழமை தோறும் 1 மணி முதல் 2 மணிக்குள்ளே குருஹோரையில் 21 விளக்கு ஏற்றினால் திருமண தடை நீங்கும். இங்கு அமைந்திருக்கும் 18 நாகர் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் காப்பு சாத்தினால் திருமண தடை, நாகதோஷம் போன்றவை நீங்கும் என்பது ஐதீகம். ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகன் அவர்களுடன் ஸ்ரீ வடபழனி சித்தர் அவர்களுடன் வாழ்க. நவபாஷானம் என்று நம்ம நினைவு வருது பழனியில் இருக்கிற தண்டாயுதம். இந்த தண்டாயுத மாளிகையோட ஸ்பெசிஃபிக் என்னன்னா, போகர் சித்தர் உருவாக்கின 5000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கின இந்த 9 பாஷாணங்களில் 64 பாஷாணம் சித்தர் இதில் சொல்கிறாங்க. 32 அவசரக்கு 32 புறசரக்கு. இதில் 9 பாஷாணத்துக்கு தனியாக பிரித்து அதுக்கு ஒவ்வொன்று நவகிரகத்துக்கு ஒப்பாக அதை இணைச்சி அதில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லி அதை இது பண்ணி அதை குருமுகத்துக்கு சொன்ன வடிவாக பழனியில் இது பண்ணியிருந்தேன். அதே முறைப்படி என்னுடைய குரு ஸ்ரீ வடபழனி சித்தருடைய குரு அறிந்தார் பண்ணினார். அவருக்கு அப்புறம் வடபழனி சித்தர், அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் அந்த மருத்துவ முறையெல்லாம் கற்று. நவபாஷாணம் அதோட குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9 பாஷாணங்கள், 96 மூலிகைகள், குருமுகோட கலவை தான் இந்த நவபாஷாணம். நம்மளுக்கு லண்டன் கிரீன்விச் நேரப்படி 3:30 ஓசோன் படலம் சில மேலே வந்து படரும்போது சில அதை கிரீன்விச் இழுத்து அது தாய் நீராக விளையும். அந்த தாய் நீர் என்ன பண்ணுது, அந்த தாய் நீர் அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டா என்ன குழந்தைமை, என்ன உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, என்னென்ன உடல்ல இருக்குது, என்ன லைக் கேன்சர் என்னென்ன இருக்கோ அது ஆரம்பத்துலேயே நீங்கள் இதை வந்து தொடர்ந்து அந்த மூணு தீர்த்தத்தை உட்கொண்டு வந்தால் அது எல்லாமே பண்ணணும். ரெண்டாவது, இது வந்து இந்த கோயிலோட அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குரு எனக்கு தியான நிஷ்டையில் சொன்னதை நான் அப்படியே செஞ்சுருக்கேன்.
மொத்தம் 9 அடுக்காக வரும். 9 அடுக்கில் வந்து 8 திக்கிலிருந்தும் ஹோல்ஸ் வரும். ஹோல்ஸ் வச்சுருக்கோம். ஹோல்ஸில் வந்து அது வந்து காற்று உள்ளெழுத்து உள்வாங்கி 72 ஹோல்ஸ் வரும். உள்வாங்கி அது நம்ம இங்கே இருக்க நவபாஷான ராஜமுகன் படந்து அது ஸ்பிட் பண்ணி வெளியே வரும். வெளியே வரும்போது 5 ஹோல்ஸில் வரும்போது அது நம்ம உடம்பு மேலே போடும்போது அதீதமான ஒரு புத்துணர்ச்சி, இது மாதிரி தேவையான மனக்குழப்பங்கள், என்னென்ன பிரச்சனை எல்லாமே தெரியும். கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ராஜகுருவினுடைய தரிசனம் பார்த்து வாழ்க வரணும். நம்ம காலத்துலேருந்து கோயிலுக்கு வந்துருக்கிறேன் நான். ஆரம்பிச்சுட்டுருந்தேன், நல்லபடியாக நினச்ச காரியெல்லாம் கை கூடி வருது. 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்கங்கே வெள்ள வெளியே வந்தது. தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்ப்பேன், 2000 ஃபீஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது ஃபீஸ் வந்து 500 கேட்டாங்க. எங்கே அங்கங்கே பார்த்தா ஒரு 10000 12000 செலவாயிச்சு. ஆனால் ஒரு 6 மாதமாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் எதுவுமே நல்லா வரல. ஒரு நாள் வந்து இங்கே சித்தராயா கோயில் வந்து சில வேலைகள் செஞ்சுட்டு இருந்தேன், லுங்கி கட்டிட்டு. அப்போ அவர் பார்த்துட்டு தான் கேட்டேன், நான் வெளியே சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருந்தது. என்ன இதுமாரி நான் இதுமாரி இங்கே ஐயாண்ணே எங்கே எங்கே பார்த்தேன் சிட்டாவில்னு அப்படியா சரின்ட்டு அவர்கிட்ட மருந்து வந்தேன். 3 மாதம் சாப்பிட்டேன். 3 மாதம் சாப்பிட்டு சுத்தமாக கிளியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு உதாரணம் என்ன, என் காலில் தான் இருக்குது, எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ரொம்ப விஷயங்கள் இங்கே வந்தது எல்லாமே இப்போ நல்லாயிடுச்சு. அதனால தான் நான் வந்து இதெல்லாம் வெளிப்படையாக உங்ககிட்ட உண்மையாக சொல்கிறேன். உங்களுக்கு டவுட்டே என் காலை காட்டுறேன். இஞ்சி வரைக்கும் 6 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். இது வந்து சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நவபாஷணா ராஜமுருகர் சிலை இங்கே இருக்குது. இதோடைய மகத்துவம் என்னென்னா, இந்த கோவிலுக்கு வந்து ஆன்மீகம் ப்ளஸ் மருத்துவம் ரெண்டுமே கலந்து இந்த இடத்துல எல்லா பக்தர்களுக்கும் பயன் தருது. எதனால் அந்த காரணம்னா, ஐயா சித்தர் ஐயா ரமேஷ் ஐயா அவர்கள் இதிலிருந்து குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு மற்றும் வந்து பல தீராத வியாதிகளுக்கும் இலவச முறையில் மருத்துவம் பார்க்குறாரு. குழந்தை இல்லாத தம்பதிகளை வந்து இந்த இடத்துல வந்து சந்தான பூஜை செஞ்சு அவங்களுக்கு தேவையான மருந்துகளும் கொடுக்கப்பட்டு வேறு 5-6 நபர்களுக்கு குழந்தை வரம் கிடைச்சிருக்கு. இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த சக்தி மிகு வடக்கு மலையம்பாக்கம் பூவிருந்தவள்ளி நவபாஷான முருகனை நேரில் காண படியேறி தரிசிப்போம் வாருங்கள். வேல் முருகனுக்கு ஓகரா, இரவேல் முருகனுக்கு ஓகரா, கந்தவேல் முருகனுக்கு ஓகரா, ஓம் ஸ்ரீம் நவபாஷண ராஜமுருகா போற்றி, பால் அபிஷேக வியா போற்றி, ஓம் தத்ரோஷாயத்மகே திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலை முருகனுக்கு அரோகரா, ஓம் சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா, எண்ணாட்டு பழனிக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு சந்தன அபிஷேக பிரியா போற்றி, ஓம் சகல கீர்த்தியை கொடுக்கும் சந்தன அபிஷேக பிரியா போற்றி, ஓம் பிரம்மாதி பிரம்மனே போற்றி, ஓம் தகப்பன் சுவாமியே போற்றி, ஓம் சங்கரே குருநா போற்றி, ஓம் விபூதி அபிஷேக பிரியா போற்றி, சகல சௌபாகியத்தை கொடுக்கும் விபூதி அபிஷேக பிரியா போற்றி, ஓம் ஸ்ரீ நவ
ராஜமுருகாபூற்றி பிரச்சனைகள்லாம் தீர்த்துன்றாங்க. நம்பிக்கையோட வந்திருக்கோம், கண்டிப்பா எங்களுக்கு நல்லதே நடக்கும். இங்கு வாராந்திர குரு பூஜை 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும். அப்பொழுது பக்தர்கள் கையால் பால் அபிஷேகம் செய்யலாம். 13 மூலிகைகள் சேர்த்து செய்யப்பட்ட தீர்த்தம், அதனுடன் வில்வம், துளசி, அருகம்புல் கலந்து அபிஷேகம் செய்து அதை தீர்த்தமாக பக்தர்களுக்கு அளிக்கின்றனர். கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. நவபாஷாண முருகனை 9 முறை வலம் வந்தால் அனைத்து சங்கடங்களும் நீங்கும். இக்கோயிலுக்கு வரும் ஆண்கள் சட்டை இல்லாமல் தான் நவபாஷாண முருகனை தரிசிக்க வேண்டும். Thank you.
கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் சக்திமிகு வடக்கு மலையம்பாக்கம் பூவிருந்த வள்ளி நவபாஷான முருகனை வணங்கி நாமும் சகல பாக்கியமும் பெறுவோம். ஓம் முருகா.